Hey friends, welcome to my channel Hot Pot Cooking with Swati. இன்னைக்கு ஆக்சுவலா நான் கோவக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ எங்க தோட்டத்திலே கோவக்காய் இருக்கு, அது எப்படி வளருது அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். வாங்க தோட்டத்துக்குள்ள போய் கோவக்காய் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, கோவக்காயோட பூ இப்படிதான் இருக்கும், ஒயிட் கலர்ல. அண்ட் இந்த குட்டியா வருது பாத்தீங்களா, இங்க கோவக்காய். ஸோ ஒவ்வொரு பூல இருந்து அப்படியே கோவக்காய் வரும். இந்த மாதிரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, கோவக்காய் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இது பூல இருந்து ஒவ்வொரு பூல இருந்து வரும். இங்கே பாருங்க, இது பூ. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒடிச்சிடலாம், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உடஞ்சிரும், அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த கோவக்காய் நட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ ஈல்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. உங்களுக்கு காட்டணும்னு வேண்டி தான் நான் வந்து ஆக்சுவலாக வந்தேன். ஸோ இங்கே பாருங்க, இது கோவக்காய் வந்து லைட்டாக அப்படியே பழமாயிட்டே வருது பார்த்தீங்களா. நம்ம கொஞ்ச நாள் எடுக்காமல் விட்டோம்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்துடும், அழகாக இருக்கும் அந்த ரெட் கலரு. கிளிக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃபுட்டு இந்த கோவக்காய். இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால கிளிக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு கலர் இது. கோவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட். நிறைய பேர் இன்னும் கூட கோவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இதை வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸியாக ஒரு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லது, கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணும், ரொம்பவே ரிச் இன் விட்டமின் சி அண்ட் B12 அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஃபுட்டில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு தான். எனக்குமே வந்து கோவக்காய் எப்படி வளருது அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கோவக்காய் வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு வளர்கிற ஒரு வகை கொடி வகையான காய் தான். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு 6-7 இன்ச் இந்த கட்டையை கட் பண்ணிவிட்டு இதை திருப்பி பதியம் போட்டு அதை தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ வந்து இது ஒரு 60 டேஸ் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 60 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 6 டேஸ், ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதுக்கு ஈல்டு எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இந்த கோவக்காய் ஆல்மோஸ்ட் ஈல்டெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னொரு ஆல்மோஸ்ட் 1 மாதம் எடுப்பாங்கன்னு கூட வைங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாவை போட்டிருக்காங்க. இது வந்து பாவக்காய் செடி, ஒரு பாத்தின்னு சொல்ல இந்த ஒரு இதில் வந்து 3 செடி போட்டிருக்காங்க. அப்படின்னா தான் ஏதாவது 2 இல்லை 1 வளரும். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம இது ஈல்டு முடிச்சுட்டு நமக்கு ஒரு 1 மாதத்தில் இந்த பாவக்காய் வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேண்டி தான் இது கொஞ்சம் ஈல்டு குறையிறப்பையே இதை நட்டு வச்சுருவாங்க. ஸோ தட் நமக்கு இது கரெக்டாக நம்ம ஈல்டு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தலைஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பாவக்காய் செடி. இது மாதிரி நிறைய காய் பக்கத்தில் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இதுக்கு ஃபார்ம் டு ஹோம் பிளேலிஸ்டில் என்னால் எவ்வளோ உங்களுக்கு கவர் பண்ணி இன்ஃபர்மேஷன் தோட்டத்தை பற்றி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போய் கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை செய்யணும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் கோவக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஸோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறேனோ அதுக்கு பாதி அரிசி மாவு எடுக்கணும். ஸோ இப்போ நான் 4 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு. ஸோ நீங்கள் இப்போ அதே மாதிரி ரேஷியோ மாற்றிக்கலாம், 6 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா ஸ்கிப் பண்ணிக்கலாம், எல்லா வீட்லேயும் கரம் மசாலா இருக்கும். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவக்காய் ஆட் பண்ணலாம். ஸோ இது 100 கிராம் கோவக்காய் இருக்கும். இதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய விதை இருக்கும், அதனால் நீங்கள் எண்ணெயில் போடும்போது ரொம்ப வெடிக்கும். அதனால் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ண பிறகு
ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சோ எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் முதல்ல நீங்க தண்ணி ஆட் பண்ணவே கூடாது தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படினா ரொம்ப கொலகொலன்னு போய்டும் பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிடும் சோ முதல்ல கோவக்காய் வச்சு நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணுங்க ஏனா கோவக்கால தண்ணி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் சோ முதல்ல ஃபுல்லா நாம இந்த மாதிரி mix பண்ணிட்டு வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் கலந்துருச்சு சோ இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊத்துங்க நிறைய ஊத்த வேண்டாம் சோ இப்போ இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி ஒட்டாம தான் இருக்கு மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்க அதிகமா மாவு கலக்கலாம் போட்டீங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி லேசா பட்டிருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த சிப்ஸ் மாதிரி ஒரு கிறிஸ்பினஸா கிடைக்கும் சோ வாங்க இத ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ என்ன காஞ்சிருச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல இருந்தா ஓகே சோ முடிஞ்ச அளவு நீங்க கொஞ்சம் பரவலா போடுங்க ரொம்ப டீப் பரவலா போடணும்ன்ற அவசியம் கிடையாது ஒட்டுனாலுமே அது எண்ணெயில இருந்து விலகி வந்துரும் சோ இந்த அளவு ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் சோ அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரா ஸ்பைசியா நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா இல்லனா ஒரு சைட் டிஷா நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாட் பாட் குக்கிங் தேங்க் யூ